ஜெயடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட செஃப் சுரேஷ் சின்னசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் நாட்டுக்கோழி முட்டை தொக்கு. அதாவது நாட்டுக்கோழி முட்டை ஆந்திரா தொக்கு தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்து வந்துடலாம் வாங்க. நாட்டுக்கோழி முட்டை ஆந்திரா தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள். நாட்டுக்கோழி முட்டை 4, மரச்சக்கு நல்லெண்ணெய் 25 ml, மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 6, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, சீரகம் 1/2 தேக்கரண்டி, பூண்டு 10 பற்கள். நாட்டுக்கோழி முட்டை ஆந்திரா தொக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி செய்யலாம்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை, ஒரு 4 முட்டை நாட்டுக்கோழி முட்டையை நான் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 8 to 10 நிமிஷங்கள் இந்த முட்டையை நம்ம வேக வைக்கணும். ஹாட் வாட்டரில் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 8 to 10 நிமிஷம் இதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா அதோட மஞ்சக்கருக்கள் வந்து எல்லோவாக இருக்காது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும், அதோட சத்துக்களும் போயிடும். மீடியமாக குக் பண்ணி எடுப்பாங்க சில பேர். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக எடுக்கணும்னா ஒரு 6 நிமிஷத்தில் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சட்டியை நல்லா சூடு பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட சட்டி சூடாகிடுச்சு. நம்ம மரச்சக்கு நல்லெண்ணெய் நம்ம இன்றைக்கி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை தொக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இதோட ரெசிபி. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். நான் போடுற இன்க்ரீடியன்ஸோட உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும்னா கொஞ்சம் ஸ்பைசினஸ், அதாவது இந்த மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு தேக்கரண்டி போட்டால் ஒரு 1/2 தேக்கரண்டி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆந்திரானாலே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த முட்டைக்குள்ளே போகும்போது நாட்டுக்கோழிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆந்திரா கிரேவி செஞ்சு சாப்பிடணுன்னா, தொக்கு சாப்பிடணுன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறேன்னா சீரகத்தை சேர்த்துக்க போகிறேன். சீரகம் காய்ந்த மிளகாய் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கணும் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும். ஸோ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு 8 நிமிஷம் வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். ரெஸ்டிங் டைம் சொல்லுவாங்க எப்பயுமே, நீங்கள் குக்கரில் இருக்கட்டும் இல்லை மீட் வகைகளாக இருக்கட்டும், இதை முட்டை வகைகள் அது கொஞ்சம் ரெஸ்டிங் டைம்னுவாங்க. ஒரு 7-8 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே அதே அப்படியே உள்ள இன்டர்னல் டெம்பரேச்சர் குக் ஆகும். ஸோ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் நம்ம மஞ்சள் தூள் எப்பயுமே நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டில் ஆட் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெடிசின். இதில் நான் நம்ம அரைச்சி வச்ச வீட்டில் அரைக்கிற நீங்கள் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப மெயின், இதை போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 தேக்கரண்டி போட்டுக்கிட்டேன். நான் இதிலே நான் தனியா தூளையும் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு. நம்ம இதிலேயே நம்ம நசுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா நசுக்கி வச்ச தக்காளியை இதில் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். சிறிதளவு தண்ணியை நான் சேர்த்துக்கிறோம். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல நிறைய தொக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்றுக்கலாம். பட் நல்ல ஒரு அழகான தொக்கு வேணுன்னா ரொம்ப சிறிதளவு நல்லா அது இந்த ரா ஃப்ளேவர் போகிறதுக்கும் நல்லா கொதிச்சு வரத்துக்கும் நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட கிரேவி நல்லா
வெந்துட்டு வர நேரத்தில் இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகுத்தூள் இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா கொதிச்சுட்டுருக்கட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். அந்த நேரத்தில் நம்ம இந்த முட்டையை, நாலு முட்டையை உரிச்சிக்கலாம். ஸோ இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, முட்டையும் உரிச்சாச்சு. இதில் பச்சை மிளகாய் மட்டும் நான் அப்படியே கீறி போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளேவருக்காக தான் அந்த பச்சை மிளகாய் மெயினாக. மிளகுத்தூள் நல்லா இடித்து வச்சுருக்கேன், மிளகுத்தூள் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல தொக்கு அருமையாக ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கனாலே இந்த டெக்ஸ்டர்லேருந்தே தெரிஞ்சிடும் நமக்கு இந்த தொக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக இந்த கொத்தமல்லியை மட்டும் நறுக்கி போட்டுக்கலாம். அழகாக நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அழகான ஒரு பிளேட் ப்ரெசன்டேஷன் நம்ம செஞ்சிடலாம். நாட்டுக்கோழி முட்டை ஆந்திரா தொக்கு செய்வதுக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மரச்சக்கு நல்லெண்ணெயை போட்டுக்கிறோம். அதிலே நம்ம சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுட்டு, கருவேப்பிள்ளையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதிலே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதியும், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இந்த மூணுத்தையும் போட்டு வதக்கிட்டு, அது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இரண்டு பச்சை மிளகாயும் கீறி போட்டு, இந்த பக்கமாக ஒரு நாலு முட்டையை ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கிரேவிலேயே நம்ம கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டு அந்த முட்டை மேலே அழகாக போட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி முட்டை ஆந்திரா தொக்கு ரெடி. இன்றைக்கி ஒரு அருமையான நாட்டுக்கோழி முட்டை ஆந்திரா தொக்கு பார்த்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த எல்லோயிஷ் வர மாதிரியே எடுத்திங்கன்னா தான் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து நான் சந்திக்க போகிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.